வெல்கம் டு பிரியா மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ருசியான பச்சை மிளகாய் தொக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் தொக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டு பீசஸாக, ஒரு பச்சை மிளகாவை 2 பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சும்மா நான் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரோ இல்லை ஒரு பாட்டில்லையோ போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்லேருந்து 1 மந்த் வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை மிளகாய் வந்து ஈரம் இல்லாத மாதிரி நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை ஒரு டவல் வச்சோ நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த தொக்கு பண்ணுங்கள். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இது ஒரு பாதி வதங்கினதுமே சில பொருளாக அதில் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரு பாதி வந்து வதங்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். என்னடா இது பச்சை மிளகாயில் தொக்கு பண்ணுறாங்க ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே இந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து பாதிக்கு பாதி கம்மியாயிடும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாமே வந்து ஈக்குவல் ஆகிடும். இந்த மாதிரி வதக்கும் போது மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி நின்று வதக்குங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 பூண்டுப்பல், நல்ல மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாம் சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்புக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு பூண்டுப்பல் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு பூண்டுப்பல் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு இந்த தொக்குக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வதங்கி முடிய போது இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். புளி வந்து ஏன் நான் வந்து கடைசியில் சேர்க்குறேன்னா சில நேரம் வந்து ரொம்ப நேரம் வதக்கும் போது அந்த புளி வந்து ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். அப்புறம் அரைக்கும் போது 1-2 தான் அரைப்பட்டிருக்கும். அதனால் லாஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னா சரியாக வரும்ன்றதுனால நான் இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து வதக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். உங்களுக்கு ஒருவேளை அரைக்கும் போது சேர்க்குறதா இருந்துச்சு அப்படின்னாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி எடுத்தது ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயிலேயே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தொக்குக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் நிறைய சேர்த்து பண்ணால் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் தொக்குலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுழுந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெந்தய பொடி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 10 பூண்டுப்பல், ரசத்துக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா ரொம்ப சின்ன பூண்டுப்பல், அது வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டுப்பல் சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், கட்டாயமாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டதும் நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு ஒட்டிக்கும் எண்ணெயோட. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வரும் தனியாக அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போதே அதோட காரம்லாம் வந்து நல்லா கம்மியாகிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புளி உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது எல்லாமே வந்து அந்த காரத்தோடு சேரும்போது எல்லாமே ஈக்குவல் ஆகிக்கும்.
ஸோ சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். குறிப்பாக நீங்கள் தயிர் சாதம் வச்சுருக்கீங்க, மோர் சாதம், இல்லை சில நேரம் அந்த வெயில் காலத்துலலாம் சில வீட்டில் கஞ்சியெல்லாம் கூட போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, அதோட தொட்டுக்கிறதுக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த பச்சை மிளகாய் தொக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை விட்டு இறக்கிடலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க நம்மளோட சுவையான பச்சை மிளகாய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.